தற்போது ஜி டுவெண்ட்டி அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து நாடு முழுவதும் ஜி டுவெண்ட்டி தொடர்பான பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன முக்கிய நிகழ்ச்சியான உச்சிமாநாடு இன்றும் நாளையும் தலைநகர் டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் அமைந்திருக்கும் பாரத் மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வின் போது தலைநகரில் உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை நடத்த பிரதமர் மோடி தயாராக இருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட சக்திவாய்ந்த வாய்ந்த உலகத் தலைவர்களின் குழுவை கொண்ட ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டை இந்தியா நடத்துவது இதுவே முதல் முறையாகும் இந்த உச்சி மாநாட்டில் உலகின் சில முக்கியமான பிரச்சினைகளுக்கு காண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் ஜி டுவெண்ட்டி விவாதங்கள் தவிர உறுப்பு நாடுகளுடன் நட்பு மற்றும் ஒத்துழைப்பின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக பிரதமர் மோடி பல தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் மேலும் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டின் கருப்பொருள் வசுதெய்வ குடும்பகம் என்பதாகும் இதன் அர்த்தம் உலகம் ஒரே குடும்பம் இந்த நிலையில் ஜி டுவெண்ட்டி உச்சிமாநாட்டில் இன்றும் நாளையும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறித்த முழு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை உச்சிமாநாடு நடைபெறும் பாரத் மண்டபத்தில் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளின் தலைவர்கள் வருகை தொடர்ந்து தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பிரதமருடன் வரவேற்பு புகைப்படம் எடுத்தல் பின்னர் தலைவர்கள் பாரத் மண்டபத்தில் கூடுகிறார்கள் காலை பத்து முப்பது முதல் மதியம் ஒன்று முப்பது வரை அமர்வு ஒன்று உச்சிமாநாடு மண்டபத்தில் ஒன் எர்த்து சந்திப்பு நிலை இரண்டு பாரத் மண்டபத்தில் மதிய உணவு மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை நிலை ஒன்று பாரத் மண்டபத்தில் இருதரப்பு சந்திப்புகள் மதியம் மூன்று முதல் நான்கு நாற்பத்தைந்து வரை அமர்வு ரெண்டு உச்சிமாநாடு மண்டபத்தில் ஒன் ஃபேமிலி கூட்டம் நிலை இரண்டு ஹோட்டல்களுக்கு திரும்புதல் இரவு ஏழு முதல் எட்டு வரை இரவு உணவுக்கு தலைவர்கள் மற்றும் தூதுக்குழு தலைவர்களின் வருகை மற்றும் வரவேற்பு புகைப்படம் இரவு எட்டு முதல் ஒன்பது பதினைந்து வரை இரவு உணவுக்கு மேல் உரையாடல் இரவு ஒன்பது பதினைந்து முதல் ஒன்பது நாற்பத்தைந்து வரை தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் குழு தலைவர்கள் லீடர்ஸ் லவுஞ்ச் நிலை இரண்டு பாரத மண்டபத்தில் கூடுகிறார்கள் தெற்கு அல்லது மேற்கு பிளாசாவிலிருந்து ஹோட்டல்களுக்கான புறப்பாடு ஜி மாநாடு நாள் இரண்டு செப்டம்பர் பத்து காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது வரை ராஜ்காட்டில் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளின் வருகை தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள அமைதிச் சுவரில் தலைவர்கள் கையெழுத்திடுதல் காலை ஒன்பது முதல் ஒன்பது இருபது வரை மகாத்மா காந்தியின் சமாதியில் மரியாதை மகாத்மா காந்தியின் விருப்பமான பக்தி பாடல்களின் நேரடி நிகழ்ச்சி தொடர்ந்து ஜி டுவெண்ட்டி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் குழுவின் தலைவர்கள் அவர்களின் ஓய்வறைக்கு செல்கின்றனர் பின்னர் தனிப்பட்ட வாகன பேரணியில் பாரத மண்டபத்திற்கு புறப்படுதல் காலை ஒன்பது நாற்பது டு பத்து பதினைந்து பாரத மண்டபத்துக்கு தலைவர்கள் மற்றும் தூதுக்குழு தலைவர்களின் வருகை காலை பத்து பதினைந்து டு பத்து இருபத்தி எட்டு தெற்கு பிளாசா நிலை இரண்டு பாரத மண்டபத்தில் மரம் நடும் விழா காலை பத்து முப்பது டு பன்னெண்டு முப்பது அமர்வு மூன்று உச்சி மாநாட்டில் ஒன் ஃபியூச்சர் கூட்டம் பாரத மண்டபத்தில் நிலை இரண்டில் நடக்கிறது இத்துடன் மாநாடு நிறைவு பெறுகிறது